வணக்கம். என் பேர் பொன்மாரியப்பன். நான் தூத்துக்குடியில இருந்து வர்றேன். நான் தூத்துக்குடியில சலூன் நூலகம் நடத்திட்டு வர்றேன். 25/10/2020 மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொலைபேசியில என்ன உரையாடினாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடைகோளில் இருக்கிற தூத்துக்குடியில அந்த மில்லர் புறத்தில் தேர்ந்தெடுத்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேர்ந்தெடுத்து பேசியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் இல்லாம 100வது நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதற்காக டெல்லிக்கு எனக்கு அழைப்புதல் கொடுத்திருந்தாங்க. டெல்லிக்கு நான் இதுநாள் வரைக்கும் நான் விமானத்தில் பயணம் செஞ்சதில்லை. முதல் முறையாக சென்னையில இருந்து டெல்லிக்கு விமானம் மூலம் நான் பயணம் பண்ணேன். இந்த பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணது எல்லாமே மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த தருணத்தில் 100வது நிகழ்ச்சி சென்னையில நடக்கிறது, கவர்னர் மாளிகை நடக்கிறாங்க, அதிலேயும் கலந்துகிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் வந்து கலந்துகிட்டு வந்திருக்கிறேன். 100வது நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில வந்து நான் கலந்துக்கிறது நான் ரொம்ப பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த தருணத்துல மீண்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.